அன்னதானம் செய்யும் மக்களுக்குத்தான் வருங்காலத்தில் வாய்ப்பு கிடைக்கும் என்று ஆசானவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தயை சிந்தியே தவமா, உயிர்கள் பால் கருணை காட்டுகின்ற எவனா தான் அவன் கடவுத்தன் வேலையவான். உயிர்கள் பால் எவன் கருணை காட்டுக்கிறானா அவன் கடவு. கேட்குற போகணும், போகும் நாய்க்கு நேற்று வந்தோம் வந்தோம், ஒரு நாய் அப்படியே நொந்துக்கிச்சு பிஸ்கட் போட்டோம் அப்படியே சாப்பிடுது. எந்த அளவுக்கு அன்னதானம் செய்யோ அந்த அளவுக்கு ஜானிய ஞானி. எந்த அளவுக்கு நீ உயிர் கூட செய்ய உண்ணாமல் இருக்கிறீ அந்த அளவுக்கு ஞானியா. உயிர் கூட செய்யக்கூடாது, புலால் ஊட்டக்கூடாது. கோம்பெல்லாம் அரிசி ஏழைகள் அங்கே இருக்க நாய்க்கு ரெண்டு சோறு போடணும், காக்காய்க்கு ரெண்டு சோறு போடணும், பசி எனக்கு சாப்பாடு போடணும். சா அன்னதானம் செய்ய 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 அவன் ஞானியாவான். ஆனால் அவன்கிட்ட புரிய புலால் உண்ணக்கூடாது. அப்போ எப்படாண்ணா முகமுருகா அடியனுக்கு ஞான சேர்த்திக்க வேண்டும், முருகா அடியனுக்கு ஞான சேர்த்திக்க வேண்டும் சொல்லணும். அடியனுக்கு செல்வன்ல பிறக்க வேண்டும், வறுமைப்பட்ட செய்ய முடியுமா? அடியனுக்கு செல்வன்ல பிறக்க வேண்டும், ஏழை இல்லை மக்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். அடியனுக்கு செல்வன்ல பிறக்க வேண்டும், ஏழை இல்லை மக்கள் அன்னதானம் செய்யணும். செஞ்சுக்கிட்டே வரணும். இப்போ மாதவோட மாதம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2,000-3,000 பேருக்கு அன்னதானம் செய்கிறார் மாதவன். ராமகுமார் தினம் செய்கிறார் அன்னதானம். அன்னதானம் செய்கிற மக்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் வருகாலத்தில். யாராவது போட நீ எவ்வளோ கல்வி கல்வி எனக்கும் தெரியல. இந்த இப்போ இந்த அரசாங்கத்தை நான் சொல்கிறேன், இப்போ எனக்கு இப்போ அரசாங்கத்தை சொல்கிறேன், உன்னால் முடிஞ்சா பிறகு எங்கள் கூட நாங்கள் பார்த்துக்குறோம். அரசாங்கத்தை இப்போ கேட்குறப்போ அரசாங்கமே உன்னால் முடிஞ்சா பிறகு நாங்கள் பார்த்துக்குறோம். உன்னை எங்கள் கூடிய அரசாங்கத்தை எங்கள் எங்கள்கிட்ட அரசாங்க கூட நாங்கள் கண்டி அடித்து காட்டுறோம். ஏன் அவ்வளோ வல்லமை எங்களுக்கு வல்லமை இருக்குது முருகன் ஆட்சியால். அப்பப்போ கேட்போம் இன்றைக்கி என்ன செய்யணும், இப்படி இப்படி செய்யுமா, இன்றைக்கி இப்படி என்னக்குன்னா உடனே சொல்லுவாங்க. ஆக உலக மக்களத்தை காப்பாற்ற தகுதியும் ஆற்றலும் யோக்கியதையும் நம்ம சங்கத்தை உண்டு, நமக்கு தச்சு வரும். நண்பர்களே, வருகின்ற மே மாதம் நம்ம சரவண ஜோதி கட்சி ஆட்சி வரும், அது கூட நம்ம பக்குப்படுத்தி கொள்ளுங்கள். பக்குப்படுத்திக்கிட்டு செயல்படுங்க, கேட்டுக்கிட்டு வாங்க. பார்த்தீங்கன்னா நான் வெளியே வந்துடுவேன். ஒரு 3 மாசத்துல வந்து நாளைக்கு வந்தாலும் வரலாம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.